தெலுங்கானா சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக அரசு விலை பேசும் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறார் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ். பாரதிய ராஷ்டிர சமிதி என சமீபத்தில் தேசிய கட்சியாக மாற்றம் செய்யப்பட்ட தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சி ஆட்சி செய்யும் தெலுங்கானாவில் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை பாஜக விலைக்கு வாங்க பேரம் பேசியதாக அந்த கட்சியினர் குற்றம் சாட்டி வந்தனர். ஏற்கனவே இது குறித்து புகார் கொடுக்கப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பாஜக இதை மறுத்துவிட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை புல்டோசர் வைத்து இடிப்பதும் நாட்டில் வெட்கக்கேடான முறையில் நடந்து வருகின்றன என தெலுங்கானா முதல்வர் கே சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். தன் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பாஜக சதி திட்டம் போட்டிருப்பதாகவும் எம்எல்ஏக்களுக்கு தலா 100 கோடி ரூபாய் என பாஜகவினர் பேரம் பேசியிருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன் வைத்தார். இந்த நிலையில் அது தொடர்பாக புதிய வீடியோ ஆதாரத்தை சந்திரசேகர ராவ் நேற்று வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் ராமச்சந்திர பாரதி, சிம்மயாஜி, நந்தகுமார் ஆகிய 3 பேர் இதில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சந்திரசேகர ராவ், இந்தியாவில் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் காப்பாற்றவும் நீதித்துறை தலைமை நீதிபதி உதய் உமேஷ் லலித் மற்றும் பிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதும் நாட்டில் வெட்கக்கேடான முறையில் நடந்து வருகின்றன. ஜனநாயகம் இல்லாமல் போனால் எல்லாம் போய்விடும். தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், டெல்லி, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை கவிழ்க்க சதிகள் நடந்திருக்கின்றன என கூறினார். மேலும் இந்த வீடியோ நாட்டின் அனைத்து முதல்வர்கள், சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளுக்கும் ஊடகங்களுக்கும் அனுப்பப்படும். அதற்கு முன்பு இது விரைவில் தலைமை நீதிபதி, நாட்டின் அனைத்து உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பகிரப்படும் என்றும் சந்திரசேகர ராவ் தெரிவித்தார். பாஜக நாடு முழுவதும் உள்ள எம்எல்ஏக்களை பேரம் பேசி விலைக்கு வாங்கி வருகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் சந்திரசேகர ராவ் வீடியோ வெளியிட்டு பேட்டி கொடுத்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி விட்டிருக்கிறது. That is the first thing we need to assure. See, in BJP there are 3 persons who are handling it exactly. One is all the national. State don't handle anything. National handles. One is BL Santosh. Second, Amit Shah. Third, JP Nadda.